தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய இந்த சர்க்கார் திரைப்படம் தமிழக சூழலை வந்து பிரதிபலிக்கிறதாகவும் கள்ள ஓட்டை வந்து குறித்த ஒரு படமாகவும் அரசியல் சார்ந்த ஒரு முக்கியமான ஒரு திருப்புமுனையை உருவாக்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு ரசிகர்கள் வந்து வெளியே வந்து படம் பார்த்தவங்க அவங்களுடைய கருத்தை தெரிவிக்கிறாங்க. அரசு எப்படி இருக்கும், அதாவது திரைக்கதைகள் எப்படி வேண்டுமானாலும் எடுக்கலாம், திரைக்கதைகள் இப்படி இருக்கலாம், இப்படி ஒரு ஒரு கற்பனையில் ஒரு வீடு இருக்கணும், ஒரு நாடு இருக்கணும் அப்படின்னு எடுக்கிறதுல தப்பு இல்லை. ஆக ஆனால் அந்த திரைக்கதையில் கொண்டு வருகின்ற கற்பனையும் திரைக்கதையில் நடிப்பவர்களும் திரைக்கதையை ஆளுவதைப் போல நாட்டை ஆள வேண்டும் அது வந்து ஒரு அப்படி நினைப்பது ஒரு மாயை. அரசியலில் களத்தில் இறங்கி பணியாற்றுவது என்பது மிக சவாலான ஒரு காரியம். ஆக ஒரு 3 மணி நேரத்தில் ஒரு அரசாங்கத்தை அமைக்கலாம், சர்க்கார் அமைக்கலாம், முதலமைச்சர் ஆகலாம், பிரதமர் ஆகலாம், ஆனால் 3 மணி நேரத்தில் ஆறுறது எல்லாமே நிச்சயமாக நாட்டில் அவ்வளவு இலகுவாக ஆகிவிட முடியாது என்பது நடப்பவர்களுக்கும் தெரியும், நடிப்பவர்களுக்கும் தெரியும். ஆனால் ரசிகர்கள் உண்மையிலேயே அவர்களெல்லாம் தியாகிகள், ரசிகர்களை நான் வணங்குகிறேன். ஆனால் அந்த ரசிகர்களே ஏமாற்றப்படுகிறார்கள் என்று நினைக்கும் போது தான் மன வருத்தமாக இருக்கிறது. ஏனென்றால் ரங்கராஜன் என்பவர், தேவராஜன் என்பவர் உயர்நீதிமன்றம் சென்றிருக்கிறார். ஏனென்றால் எப்போ பார்த்தாலும் டிக்கெட் விலை அரசாங்கம் நிர்ணயித்த விலையை விட பல மடங்கு ரசிகர்களிடமிருந்து வாங்கப்படுகிறது. சில திரைப்பட உரிமையாளர்கள் அப்படி வாங்குவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என்று சில திரைப்படங்களை கூட அவர்கள் ஒளிபரப்ப மறுத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது ரசிகர்களை ஏமாற்றி, கதை எழுதியவர்களை ஏமாற்றி, அரசாங்கத்தையும் ஏமாற்றி, ஆனால் அரசாங்கம் எப்படி நடக்கணும்னு முன்னுதாரணமாக படம் எடுப்பார்களாம். அதனால் யதார்த்தமாக தங்கள் துறையில் உள்ள தவறுகளை முதலில் அவர்கள் களைய வேண்டும். அதில் சட்டப்படி நடக்கட்டும். 100 ரூபாய் டிக்கெட்னா 100 ரூபாய்க்கு கொடுங்க ரசிகர்களுக்கு. ரசிகர்களை ஏமாற்றி 500 ரூபாய் 300 ரூபாய்க்கு கொடுத்து அது சரியான நடவடிக்கை அல்ல. ஆக ஒரு துறையிலேயே ஒரு சினிமா படம் எடுக்கும் பொழுதே உங்களால் நேர்மையை கடைபிடிக்க முடியவில்லை என்றால், ஒரு கதையை நீங்கள் எழுதுவதிலேயே அந்த கதையின் கரு யாருது என்று அந்த உரிமையை கூட அவருக்கு கொடுக்காமல் அதை நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், கள்ள ஓட்டை பற்றி கதை எடுக்கிறார்களாம். கள்ள கருவை வைத்து கள்ள ஓட்டை பற்றி கதை எடுக்கிறார்கள். கள்ள ஓட்டு போடுறது நிச்சயமாக தவறு, ஆனால் கதையை திருடுவதும் தவறு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து. இதில் நாங்கள் வருத்தமாகத்தான் இருக்கிறது. வழக்கமாக பட்டாசு வெடிக்க வேண்டிய ஒரு நிலை மாறி பட்டாசு வெடித்தால் வழக்கு போடக்கூடிய ஒரு நிலை இன்று தீபாவளிக்கு வந்திருக்கிறது. தீபாவளி என்றாலே பட்டாசு வெடிப்பது வழக்கம், ஆனால் பட்டாசு வெடிப்பதனால் வழக்கை வாங்குவது இந்த தீபாவளியில் நடந்து கொண்டிருக்கிறது. இது கண்டிக்கத்தக்கது, வருந்தத்தக்கது. ஏனென்றால் உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை சொல்லி இருக்கிறது. அதை விமர்சிப்பதற்கோ அதை எதிர்வினை ஆற்றுவதற்கோ யாருக்கும் பெரிய உரிமை இல்லை. ஏனென்றால் ஒரு நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது, ஆனால் அது மக்களின் விருப்பத்திற்கு எதிரான தீர்ப்பாக இருந்தால் சபரிமலையிலும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், இங்கே விளையாடும் குழந்தைகளும் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் என்ற சூழ்நிலை இன்று நிலவி கொண்டிருக்கிறது. அதனால் சட்டமும் எந்த அளவிற்கு மக்களோடு இயைந்து வர வேண்டும் என்பதை இன்றைய கால சூழல் சிந்திக்க வைக்கிறது என்பது எனது கருத்து. அதாவது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் ஷிமோகாவில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். மற்ற இடங்களில் வந்து அவர்கள் ஆளும் கட்சி எந்த அளவிற்கு அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டிருந்தது என்று உங்களுக்கு தெரியும். ஆளும் கட்சியாக இருக்கும்போது கூட நேர்மையாக நடக்க முடியும் என்பதை பிஜேபி சொல்லிக் கொடுக்கிறது. ஆனால் ஆளும் கட்சியாக இருக்கும் பொழுது அதிகார பலத்தை நாங்கள் பயன்படுத்தி வெற்றி பெறுவோம் என்பதை காங்கிரஸ் எப்பொழுதும் போல இப்பொழுது சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறது. அவ்வளவுதான்.